கர்நாடக மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு கர்நாடக மாநில அரசு ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. காவேரி மேலாண்மை வாரியம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணீர் வழங்க வேண்டும் என்பது குறித்த விவரத்தை அறிவித்திருக்கிறது. நொடிக்கு 5000 கன அடி நீர் திறந்துவிடப்பட வேண்டும் என்பதுதான் அந்த வரையறை. ஆனால் அவ்வாறு எங்களால் தண்ணீர் தர இயலாது, போதிய தண்ணீர் இல்லை என்று கர்நாடக மாநில அரசு அறிவித்திருக்கிற நிலையில், தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு நாம் நமக்கான தேவையை வலியுறுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆகவே தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு இந்திய ஒன்றிய ஜல்சக்தி நீர்வளத்துறை அமைச்சரை நேரில் சந்திக்க முடிவு செய்திருக்கிறோம். 12 பேர் கொண்ட அந்த கமிட்டி இன்றைக்கு ஜல்சக்தித்துறை அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டுக்குரிய தேவை குறித்து வலியுறுத்தி இருக்கிறோம். இந்திய ஒன்றிய அரசுக்கு இரு மாநிலங்களுக்கு இடையிலான இந்த சிக்கலை சுமூகமாக தீர்ப்பதற்குரிய பொறுப்பை பெற்றிருக்கிறது. ஆகவே ஜல்சக்தித்துறை அமைச்சர் இதில் உடனடியாக தலையிட்டு காவேரி மேலாண்மை வாரியம் அறிவித்திருக்கிற அடிப்படையில் அதை நடைமுறைப்படுத்த முன்வருவார் என்று நம்புகிறோம். அவ்வாறு முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.